வணக்கம் நண்பர்களே, நாங்கள் சதீஷ் நீ வீடியோ அதை பற்றி பார்க்க போனால் சில்லுனு ஒரு காதல் படம் வந்து 17 வருஷம் ஆகுது. ஸோ அதை பற்றி நம்ம சிறப்பு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மாதிரி சேனல் புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி. சில்லுனு ஒரு காதல் சூர்யா ஜோதிகான பூமிகா நடிச்சிருப்பாங்க. கிருஷ்ணா அப்படிங்கிற டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கொண்டாட காரணம் என்னன்னா, அந்த படத்தில் வர கௌதம் அப்புறம் திவ்யா அந்த கேரக்டர் தான், முக்கியமாக கௌதம் கேரக்டர் தான். அந்த கேரக்டர் இன்ன வரைக்கும் நம்ம மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ அதுதான் அந்த படத்தோட பெரிய ஹைலைட்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கௌதம் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாரு. இது வரைக்கும் இருந்த சூர்யாவை இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக மாற்றி காட்டியிருப்பார். மாற்றினா ஒரு ரக்குடான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக, ஒரு மொட்டைத்தனமான காதல் நாயகனாக இந்த படத்தில் வந்து கௌதம் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சு. சூர்யா சாரை இந்த படத்தில் வர கௌதம் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பசங்களுக்கு மட்டும் இல்லை, பொண்ணுங்களுக்கு ஒரு பிடிச்ச கேரக்டராக இருந்தது. அந்தளவுக்கு இந்த கௌதம் திவ்யா அதோட பழைய காதல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் அந்த ஃபீல் இருந்தது. ஃபீல் இருந்தது அந்த கேரக்டர் ஆடியன்ஸாக நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிரிவு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட டேரக்டர் கிருஷ்ணா வந்து இதுக்கப்புறம் நெடுஞ்சாலும் ஒரு படம் பண்ணார், நல்ல படம் தான். ஆனால் இந்த சில்லுனு ஒரு காதல் படம் பார்த்தீங்கன்னா அவரோட கெரியரிலே பெரிய டர்னிங் பாயிண்டாக இருந்தது. காரணம் என்னன்னா, இந்த படத்தில் வர ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர அந்த காதல் காதலோட பிரிவும் அந்த கௌதம் திவ்யோட பழைய காதல் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸாக நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை ரிவெண்ட் பண்ணி பார்க்க அளவுக்கு அந்த படம் வந்து அந்த கதை வந்து இருந்துச்சு. இந்த படத்தில் கௌதம் கேரக்டர் உள்ள சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து பீர் பாட்டில் ஒரே கல்பில் அடிப்பார். ஸோ அதுவே வேற ரகம்னு சொல்லலாம். இந்த படத்தோட இன்ட்ரோலுக்கு அப்புறம் கௌதம் வந்து ஒரு அழகான மனைவி குழந்தையோட வாழ்ந்துட்டு இருப்பார். அதில் திடீர்னு ஒரு நாள் பழைய காதலை சந்திக்கும் போது அவருடைய அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆடியன்ஸாக நம்மளுக்கும் அந்த ரியாக்ஷன் அந்த பெயின் இருந்துச்சு. ஸோ அதுதான் அந்த படத்தோட பெரிய ஹைலைட்னு சொல்லலாம். படத்தில் வர சாங்ஸ் ஏ ரமன் சார் பண்ணியிருப்பார். முக்கியமாக முன்பே அன்பே சாங் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி கேட்டாலும் சலிக்காது. அதே மாதிரி மச்சக்காரி, நியூயார்க் நகரம் இந்த சாங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை அப்படியே ரிவைண்ட் பண்ணி ஒரு சுகமான ஒரு லவ் ஃபீலை கொடுத்துருக்கோம். இந்த சில்லுனு ஒரு காதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட 17 வருஷம் ஆகுது. உண்மையிலே அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு ஜில்லுன்னு ஒரு காதல் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பார்க்க வேண்டிய ஒருத்தான படம். ஸோ இந்த படத்தை பற்றின உங்களுடைய விமர்சனத்தை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீட்டில் மறக்காமல் சந்திக்கிறேன். அதுக்கு முன் சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.